ஹலோ டு ஆல், வெல்கம் டு சினிமா டு காப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறைவனோட இறைவன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஐ அகமத். இவர் ஆல்ரெடி வாமனன் என்றென்று பொண்ணையெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லர் இந்த மூவி சொல்ல போனால். அந்த படத்தில் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி நயன்தாராவோட நிறைய நடிச்சிருக்காரு, ஒரு சின்ன கேமியோ மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கரு என்னன்னா, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். ட்ரெய்லரை பார்த்து தான் எல்லாருமே படத்துக்கு வந்தோம். பட்டு படத்து வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை எல்லாத்துக்குமே. ட்ரெய்லரில் வந்தோட வெளியே வந்த அந்த ரிசல்ட்டு வந்து அவுட்புட் வந்து மூவியில் இல்லைன்னு தான் நான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். நானும் சொல்கிறேன், எல்லோரும் சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன்னா அந்த லெவலில் ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன். நானும் போயிருந்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருந்தேன். ஜெயம் ரவி ஓட கம்பேக்காக இருக்கலாம், இந்த வருஷம் நிறைய பேர் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஜெயம் ரவியும் ஜாயின் பண்ணுவார்னு நினச்சி தான் நானும் போனது. பட் அங்கே போயினோடனே ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு படம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே லிங்க் ஆகலை. ஒரு லவ்வோ, ஒரு லவ் போர்ஷனோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷனோ எல்லாமே இருக்குது படத்தில். பட் ஒரு இதுலேயுமே கனெக்ட் ஆகலை. இந்த படத்தோட சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் வந்து ஒரு கேர்ள்ஸை கடத்தி கொள்வது தான் கான்செப்டு. பட் அவள் எதுக்கு கொள்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம்னுவார். அந்த சத்தத்துக்காக தான் நான் கொள்கிறேன். அது ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எஸ்எஸ்வியா பண்ணியிருக்காரு சத்தம். அந்த சத்தத்தை பார்த்துட்டு தான் அப்படியே போவார். பார்த்து தான் ரசிச்சு அவங்கள்ட்ட சிரிப்பார், எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட். வில்லனோட எய்ம் வந்து கேர்ள்ஸை கடத்திட்டு வந்து, லேடிஸை கடத்திட்டு வந்து கொள்றது தான். அதாவது 22-30 ஏஜ் அந்த உள்ள கேர்ள்ஸை கடத்திட்டு வந்து கொள்றது தான். எதுக்காக கொள்றாருன்னு கேட்டதுக்கு, அந்த சத்தம் தான் எனக்கு, சத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் அதே கன்செப்ட் தான், மற்ற வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க அந்த க்ரைம் த்ரில்லர்ன்ற மாதிரியே கொண்டு போய் படத்தை எங்கேயுமே லிங்க் பண்ணாமல் கூட பண்ணிட்டாங்க. நரேஷ் வந்து ஜெயமரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாங்க. நரேஷ் செத்துடுறாரு, ஒரு சீனில் செத்துடுறாரு. வில்லனை கண்டுபிடிக்க போய் தன்னோட உயிரை கொடுத்துட்றாரு. அந்த இடத்துல வந்து ஜெயம் ரவி வந்து நீ தான் பார்த்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷன் செட் ஆகலை. சொல்ல போனால் செட் ஆகவே இல்லை கண்டிப்பாக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னால் யாரும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் அவர் ஜெயம் ரவியும் நம்மளோட அவரோட வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ஜெயம் ரவி ரிசைன் பண்ணிடுறாரு, ஓகே. ஆனால் அந்த திரும்பியும் யாருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவர் அந்த வேலையை விட்டு வந்துடுறாரு. பட் வெளியே வந்துட்டும் அந்த போர்ஷன் அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஃப்ரெண்டை கொண்டிருக்கான், இந்த மாதிரி பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தேடுற மாதிரி போயிடுறாரு. அதுக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே தேடலாமே, எதுக்கு வெளியே வந்துட்டு வந்து தேர்றாருன்னு தெரியல. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் தான் அவரோட சுற்றி இருக்கவங்க பிரச்சனை வரும்னு அவர் ரிசைன் பண்ணுறாரு வேலையை. திரும்ப அதே தான் வெளியே வந்தும் பண்ணுறாரு. ஆனால் திரும்பியும் இப்போ அவராலையும் சுற்றி இருக்கவங்க பிரச்சனை வருது, அவரோட ஃப்ரெண்டோட நயன்தாரா ஒய்ஃபுக்கு பிரச்சனை வருது, நயன்தாராவுக்கு பிரச்சனை வருது, சுற்றி இருக்கவங்க பிரச்சனை வருது, அதெல்லாம் தெரியலையா? அதுதான் சுத்தமாக யாருக்கும் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. லவ் போர்ஷன் ஜெயம் ரவியோட, ஜெயம் ரவி பிளஸ் ஜெயம் ரவி அண்ட் நயன்தாராவோட லவ் போர்ஷன் சுத்தமாக செட் ஆகவே இல்லை, கிளிக் ஆகவே இல்லை எந்த இடத்துலையுமே. யுவன் சங்கர் ராஜா அப்பப்போ வந்துட்டு அந்த ஒரு மெலோடி சாங் போடுறாரு. அவர் எதுக்கு போடுறாருன்னு எனக்கு தெரியல. படத்தில் ஒரு சீன் காமிச்சோன்னே அவர் போட்டுறாங்க. சரி, ஓ யுவன் சங்கர் ராஜா இருக்காருன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக போடுறாங்களோ என்னமோ, அது என்னன்னு தெரியல. இதோட வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் போஸ் தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது. அவர் நல்ல வில்லன் தான். அவர் தான் வில்லன் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே வந்து ட்விஸ்டுன்னு சொல்கிறாங்க அவங்க. ட்விஸ்டுன்னு நமக்கு ஓ அதான் ட்விஸ்டா அப்படின்ட்டு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வில்லன் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா இன்டர்வியூ முன்னாடி அவரை கொண்டுருவாங்க. அப்புறம் ஜெயம் ரவி சொல்லுவார், இல்லை இவர் இல்லை அந்த சைக்கோ இன்னொருத்தர் இருக்கான் அப்புடின்னு. யார் தான் அந்த சைக்கோன்னு பார்த்தோம்னா நான் மோகன்லால் நடிச்சிருப்பார். அந்த வில்லன் தான் இதில் போட்டிருப்பாங்க. நான் மோகன்லால் செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்த அவர் வில்லன். இதில் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பண்ணணும் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்தனால அவரே சைக்கோ மாதிரி ஆகும்னு கத்திக்கிட்டே இருக்காரு. நமக்கு சிரிப்பு தான் அவர் கத்துறது பார்த்தா அந்த ஒரு சப்ஜெக்ட் கரெக்ட் ஆகலை. ஸோ எல்லாமே மைனஸ் தான் படத்தில் சொல்லுவாங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ் சொல்கிறதுன்னா, இதெல்லாம் ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு, அது ப்ளஸ் சொல்லலாம். ஜெயம் ரவி வந்து அவரோட ஆக்டிங் நல்லா காமிச்சிருக்காரு. மற்ற அளவில் படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் அன்சாட்டிஸ்ஃபைட் தான் எல்லாத்துக்குமே. டயர் லெவல் சரி, சாங் மியூசிக் லெவல் சரி, கேஸ்ட் அண்ட் க்ரூ, சப்ஜெக்ட் எல்லாமே ஃபெயில் தான். ஜெயம் ரவி மட்டும் அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு தான் சொல்ல முடியும்.
மற்றபடிக்கு படம் வந்து சுத்தமாக சுமார் தான், எல்லாத்தையும் பொறுத்த வரையும் ரிவ்யூ கம்மி தான், எங்கேயுமே படம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூ எங்கேயுமே வரல. நானும் படம் பார்த்துட்டேன், ஒன்றுமே கண்டிப்பாக அது ஒரு இது எடுக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நோக்கில் தான் படத்தை எடுத்து அடித்து வெளியே விட்டுருக்காங்க. ஜெயம் ரவிக்கு கண்டிப்பாக இன்னும் கம்பேக் வரல, பூமி வரிசையாக ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த படம் கம்பேக் இருக்கும்னு தான் நினச்சா நான் போனது, பட் இந்த படம் ஃப்ளாப் ஆகி திரும்ப ஒரு கம்பேக்காக காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியாச்சு ஜெயம் ரவிக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்குற சப்ஜெக்டும் கிடையாது சொல்ல போனால், ஏன்னா திடீர்னு விட்டுறாங்க கொள்றாங்க, ஒரு ஏசிடி தான் கொடுத்துருக்காங்க படத்தை பொறுத்தவரையும். ஸோ ஃபேமிலி பொறுத்தவரையும் போய் பார்க்கக்கூடிய படமும் இல்லை சொல்ல போனால், ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு காலேஜ் படிக்கிறவங்க ஒரு அந்த மாதிரி ஆளுதான் பொழுது போலைனா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட சப்ஜெக்டும் இருக்குது, படமும் அப்படி தான் அவுட்புட்டு வெளியே வந்திருக்கு. ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் படம். சரி, அடுத்த படத்தில் ஜெயம் ரவி கம்பேக் கொடுப்பாரான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.